ரொம்ப அருமையான கதை. ஆமாம், நம்ம தலைவர் நசுரியன் முல்லா வீட்டில் உட்காந்து இருக்கிறாரு, கொஞ்சம் பேர் ஓடியாராங்க. ஓடியாந்து, முல்லா உங்கள் மாமியார் வந்து ஆற்றுல விழுந்துட்டாங்கப்பா. அப்படியா, நாங்கள் போகலாம். இன்னும் ஓடுறாரு. ஓடி போயிட்டா அங்கே போய் ஆற்றுக்கிட்ட போகிறாங்க. அவங்க காட்டுறாங்க, இந்த இடத்துல தான் விழுந்துட்டாங்க அப்படின்றாங்க. பார்த்துட்டு உடனே அவர் என்ன பண்ணுறாரு, தண்ணி வாட, தண்ணி இப்படி போகுதுன்னா எதிர்புறமாக ஓடுறாரு. உடனே அவங்க கேட்குறாங்க, முல்லா தண்ணி இந்த பக்கம் அடிச்சுன்னு போகுது, இந்த பக்கம் தானே உங்கள் மாமியார் தண்ணி ஈத்துன்னு போயிருக்கோம், இப்படி போகாமல் எதிர்புறமாக ஓடுறிய என்னது அப்படின்னு கேட்டவுடனே, யோ சும்மா ஈரியா, எங்கள் மாமியாரை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், எங்கள் மாமியார் எதை செஞ்சாலும் ஆப்போசிட்டாக தான் போடணும், எதிர்மறையாக தான் போடணும். ஆமாம், இப்படி எதிர்மறையாக போனால் தான் அதை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்மறையாக ஓடுறாரு. ஓகேவா, இது கதை. ஆனால் நான் சொல்கிற கதை என்னென்னா, உங்கள் குடும்பத்தில் யாராவது அண்ணன் தம்பி தங்க கிங்க ஃப்ரெண்ட்ஸு க்ரெண்ட்ஸு அவன் லொட்டு லொசுக்கு குழந்தை குட்டி எதுவாவது இந்த மாதிரி ஆற்றுல விழுந்துருச்சுன்னு சொன்னால், நீங்களும் நம்ம தலைவர் நசுரதீன் முல்லா ஃபார்முலாவையே ஃபாலோ பண்ணுங்கள், சனியை ஒழிஞ்சுதுன்னு நிம்மதியாக இருக்கலாம். ரைட்டா?